வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தொடங்கியது. 38 மையங்களில் 14,627 பேர் தேர்வு எழுதினார்கள். உள்நாட்டு வர்த்தகத்தை பாதுகாத்தவர் பிரதமர் மோடி. கவர்னர் தமிழிசை பேச்சு. திருவண்ணாமலை பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. ஏராளமான பொருட்கள் தீயில் எரிந்து கருகின. பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். ஐஜி சந்திரன் பேட்டி. புதுச்சேரியில் 2 வருடங்களுக்கு பிறகு இன்று தொடங்கிய பிளஸ் டூ பொதுத் தேர்வை மொத்தம் 14,627 பேர் எழுதி வருகின்றனர். ஒழுங்கீன செல்களை தடுக்க 7 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளிகள் சரிவர செயல்படவில்லை. இதனால் மாணவர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வு முழுமையாக நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. மாதாந்திர தேர்வு, காலாண்டு தேர்வு அடிப்படையில் தேர்ச்சி வழங்கப்பட்டது. 1 முதல் 9 வகுப்பு வரை உள்ள மாணவர் அனைவரும் தேர்ச்சி செய்யப்பட்டனர். பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் நடத்த முடியாத காரணத்தால் ஆன்லைன் வகுப்புகள் வழியாகவே பாடங்கள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் படிப்படியாக தொடங்கப்பட்டது. பிளஸ் டூ வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. 41 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற்று வருகிறது. வருகிற 28ஆம் தேதியுடன் தேர்வுகள் நிறைவு பெறுகின்றன. இந்த தேர்வை புதுவை மற்றும் காரைக்காலில் மொத்தம் 14,627 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். இவர்களில் 6,972 மாணவர்களும் 7,655 மாணவிகளும் தேர்வு எழுதுகின்றனர். இதில் செய்முறை தேர்வு ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. பிளஸ் டூ தேர்வில் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை கண்காணிக்க 7 பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் மின்சாரம் தடைபடாமல் இருக்க நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. முதலீடு, வர்த்தகம் ஆகியவற்றை தடுத்து நிறுத்தி உள்நாட்டு வர்த்தகத்தை பாதுகாத்த பெருமை பிரதமர் மோடியை சாரும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசினார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் 39வது வணிகர் தின விழா புதுவை ரோடியார் மில் திடலில் நடந்தது. கவர்னர் தமிழிசை ஆண்டு விழா மலரை வெளியிட்டு விழாவை தொடங்கி வைத்து பேசினார். அவர் பேசியதாவது, ஆங்கிலேயர் அடக்குமுறை இருந்த காலத்தில் பாரதியார் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட போராளிகள் புதுவைக்கு தான் வந்தனர். ஆஷ்துறையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் புதுவையில்தான் பயிற்சி எடுத்தார். நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்பொழுது தாய்மொழியை தேடி செல்வோம். அதுபோல புதுவை தாய்மொழியாக திகழ்கிறது. எளிய மக்களை தாங்கி பிடிப்பவர்கள் சிறு வணிகர்கள்தான். அந்நிய முதலீடு, வர்த்தகம் ஆகியவற்றை தடுத்து நிறுத்திய பெருமை பிரதமர் மோடியை சாரும். பிரதமர் மோடி உள்நாட்டு வர்த்தகத்தை பாதுகாத்தவர். குடும்பத்துக்கு ஒரு டாக்டர் இருப்பது போல தெருவுக்கு ஒரு சிறு வணிகர் இருக்க வேண்டும். அவர்கள் நம் குடும்பத்தை பற்றி தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். கொரோனா காலத்தில் ஊரடங்கை அமல்படுத்தாமல் சிறு வணிகர்களை புதுவை அரசு பாதுகாத்தது. இவ்வாறு அவர் பேசினார். தவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், வெங்கடேசன் எம்எல்ஏ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருவண்ணாமலை பகுதியில் அமைந்துள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து காரணமாக கரும் புகையுடன் கொழுந்துவிட்டு எரியும் தீயினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறைவான நபர்களே வேலை செய்வதால் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் வந்து பார்ப்பதற்குள் தொழிற்சாலையில் உள்ள பிளாஸ்டிக் முழுவதும் எரிந்து வருவதால் தீயானது மலமளவென தொழிற்சாலை முழுவதும் பரவியது. இதனையடுத்து புகை மண்டலம் வானுயர உயர்ந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தொடர்ந்து திருபுவனை, வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைத்து வருகின்றனர். தீயானது கட்டுக்கடங்காமல் பரவி வருவதால் இழப்பு மதிப்பிட முடியவில்லை என்றும், தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர் எனவும் அங்கிருந்த தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பே
பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை கண்காணியுங்கள் என்று ஐஜி சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் இளைஞர்கள் மட்டுமின்றி மாணவர்கள் பலரும் பாதிக்கப்படுகின்றனர். கஞ்சா போதைக்கு அடிமையாகும் கல்லூரி மாணவர்கள் பின் அதனை விற்கும் பணியிலும் ஈடுபடுகின்றனர். கஞ்சா குற்றவாளிகளை பிடிக்கும் போலீசார் மாணவர்கள் என்றால் அவர்களது எதிர்காலம் கருதி அவர்களை வழக்கில் சேர்க்காமல் பார்த்துக் கொள்கின்றனர். இதனிடையே கஞ்சாவை ஒழிக்க போலீசார் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதில் சில கல்லூரி மாணவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கஞ்சா குற்றவாளிகளை பிடித்த போலீசாருக்கு ஐஜி சந்திரன் பாராட்டு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. போலீசாரை பாராட்டிய பின் நிருபர்களிடம் ஐஜி சந்திரன் கூறியதாவது, புதுவையில் கஞ்சாவை ஒழிக்க காவல்துறை தீவிரம் காட்டியுள்ளது. இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் கல்லூரி மாணவர்களும் ஈடுபடுகின்றனர். நாங்கள் யாரையும் விடமாட்டோம். கல்லூரி மாணவர்கள் இச்செயலில் ஈடுபட்டாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் மாற்றம் இருந்தால் உடனே அவர்களை கண்காணித்து நல்வழிப்படுத்துங்கள். போதைப்பொருள் பழக்கம் இருந்தால் அதிலிருந்து மீட்க நடவடிக்கை எடுங்கள். கஞ்சா விற்பனை செய்பவர்கள் மாணவர்கள் என்றாலும் அவர்களுக்கு தயவு தாட்சணை காட்ட மாட்டோம். போதை வழக்கு பதிவு செய்தால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கும். எந்த வேலையும் அவர்களுக்கு கிடைக்காது. எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள். இவ்வாறு அவர் கூறினார். புதுவை அருகே மனைவியின் கழுத்தை துண்டால் இறுக்கி கொலை செய்த கணவனை போலீசார் தேடி வருகிறார்கள். திருபுவனை அருகே கலித்தீர்த்தால் குப்பம் பழனி நகரை சேர்ந்தவர் கலியமூர்த்தி. இவரது மனைவி செந்தமிழ் செல்வி. இவர்களுக்கு யுவராஜ் என்ற மகன் உள்ளார். இவர் MBBS படித்து முடித்துவிட்டு அங்குள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் டாக்டராக பணிபுரிந்து வருகிறார். கலியமூர்த்தி மதகடிப்பட்டில் உள்ள ஒரு காய்கறி கடையில் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். மது குடிக்கும் பழக்கமுள்ள கலியமூர்த்தி அடிக்கடி மது குடித்துவிட்டு மனைவியிடம் தகராறு செய்வார். தந்தையின் இந்த செயலால் அவரது மகன் யுவராஜ் வலவனூர் பகுதியில் உள்ள தனது தாத்தா வீட்டில் தங்கி பணிக்கு சென்று வந்தார். இதற்கிடையே கலியமூர்த்தி வீட்டுக்கு சரியாக வருவதில்லை என கூறப்படுகிறது. மேலும் குடும்ப செலவுக்கும் பணம் கொடுப்பதில்லை என தெரிகிறது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்றிரவு கலியமூர்த்தி மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது அவரிடம் செந்தமிழ் செல்வி வீட்டுக்கு வராதது குறித்தும் குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்காதது குறித்தும் கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றவே அக்கம் பக்கத்தினர் வந்து இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றனர். அப்பொழுது அவர்களை கலியமூர்த்தி எங்கள் குடும்ப சண்டையில் யாரும் தலையிட வேண்டாம் என கண்டித்து அவர்களை அங்கிருந்து விரட்டி அனுப்பினார். பின்னர் மீண்டும் கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டு இருவரும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆத்திரம் தீராத கலியமூர்த்தி தனது கழுத்தில் அணிந்திருந்த துண்டை எடுத்து செந்தமிழ் செல்வி கழுத்தில் போட்டு இருக்கினார். இதில் மூச்சு திணறி செந்தமிழ் செல்வி இறந்து போனார். இதை பார்த்ததும் கலியமூர்த்தி பயந்து மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபொழுது செந்தமிழ் செல்வி கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து திருபுவனை போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் குமரவேலு மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் செந்தமிழ் செல்வியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான கலியமூர்த்தியை போலீசார் தேடி வருகின்றனர். மனைவியை துண்டால் கழுத்தை இறுக்கி கணவன் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முன்னாள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயரின் முதலாம் ஆண்டு நினைவு திருப்பலி கர்தினால் ஆஸ்வால் கிராசியாஸ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயராக 16 ஆண்டுகள் பணியாற்றி மறைந்த முன்னாள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயரின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் நேற்று உப்பளம் பெத்தசெமினார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கர்தினால் ஆஸ்வால் கிராசியாஸ் தலைமை தாங்கி அந்தோணி ஆனந்தராயரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முதலாம் ஆண்டு நினைவு திருப்பலி நிகழ்த்தினர். இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு உயர்மறை மாவட்ட பேராயர்கள், ஆயர்கள், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள், கிறிஸ்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேராயரின் மறைவுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் முன்னிலை வகித்தார். இதில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் MP, MLAக்கள் அனிபால் கென்னடி, ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், முன்னாள் MLA அனந்தராமன், பெத்தசெமினார் பள்ளி முதல்வர் பாஸ்கல் ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மறைந்த பேராயர் அந்தோணி ஆனந்தராயருடன் பணியாற்றிய பேராயர்கள், கன்னியாஸ்திரிகள், இல்லத் தலைவிகள், பாதிரியார்கள் கலந்து கொண்டு அந்தோணி ஆனந்தராயர் செய்த சாதனைகள், அவர் மக்களுக்கு செய்த உதவிகளை நினைவு கூர்ந்தனர். புதுச்சேரியில்
12ஆம் வகுப்பு தேர்வு தொடங்கியதை அடுத்து ஹயக்ரீவ பெருமாள் கோவிலில் சிறப்பு சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் இன்று முதல் 12ஆம் வகுப்பு, நாளை 10ஆம் வகுப்பு என பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கல்விக்கு அதிபதியான ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் கோவில்களில் இன்று சிறப்பு பூஜை மற்றும் சகஸ்ரநாமம் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் பெருமாள் கோவிலில் சிறப்பு சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. 1008 சகஸ்ரநாம உச்சரிக்கப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த சகஸ்ரநாம அர்ச்சனையில் பங்கேற்றனர். ஜெகதீஷத்ரீம் வந்தே வரதவல்லபாம் விஸ்வத்ய விஜயான அஸ்வரூபம் விஜயான விஸ்ரானவர்த்ததீக்ஷம் தயாநிதீம் தேவரதாம் சரண். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு அரசு பொதுத் தேர்வின் பொழுது ஒன்றிய சேர்மன் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் கூறினார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சியை வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கண்டமங்கலம் கிளைக்கழகம் சார்பில் கிளைக்கழக செயலாளர் இளங்கோவன் முன்னிலையில் மாவட்ட பிரதிநிதி லக்ஷ்மணன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய பெருந்தலைவர் RS வாசன் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி இந்த பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கும் தங்கள் வகுப்பு ஆசிரிய பெருமக்களுக்கும் மற்றும் தங்களின் பெற்றோருக்கும் மகிழ்ச்சியை பரிசளிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெரியபாப்பு சமுத்திரம் கவுன்சிலர் சரவணன், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அருள், சுரேஷ் மற்றும் கண்டமங்கலம் கிளைக்கழக நிர்வாகிகள் மூர்த்தி, வேல்முருகன், ஆறுமுகம், மாதவன், வேலு, ராஜா மற்றும் கண்டமங்கலம் தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் ராகுல் ஆகியோர் கலந்து கொண்டனர். உடன் வழுதாவூர் பள்ளி தலைமை ஆசிரியர், கண்டமங்கலம் வள்ளலார் அரசு பொதுத் தேர்வு முதன்மை கண்காணிப்பாளர் குமார் உடனிருந்தார். புதுச்சேரியில் உணவருந்த ஹோட்டலுக்கு வந்தவரின் இருசக்கர வாகனத்தை டூப்ளிகேட் சாவியை கொண்டு திருடிச் செல்லும் டிப்டாப் இளைஞர், சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரி சாந்தி நகர் 2வது குறுக்கு தெருவை சார்ந்தவர் மோகன பிரியன், இவர் நேற்று முன்தினம் அண்ணா சாலையில் உள்ள பிலால் ஹோட்டலில் உணவருந்த தனது தந்தையின் இருசக்கரமான பல்சர் வண்டியில் வந்துள்ளார். ஹோட்டல் அருகே உள்ள திருமுடி நகர் விநாயகர் கோவில் வீதியில் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு உணவருந்த சென்றுள்ளார். உணவருந்து விட்டு வந்து பார்த்தபொழுது தனது பல்சர் இருசக்கர வாகனம் காணாததை கண்டு அங்குமிங்கும் தேடியுள்ளார். வாகனம் கிடைக்காததால் பெரிய கடை போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் அங்கு வந்து விசாரணை மேற்கொண்டு பின்பு அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது டிப்டாப் உடையணிந்த நபர் திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தின் மீது சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு டூப்ளிகேட் சாவியை கொண்டு எடுத்து சென்ற காட்சி பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சியை கொண்டு போலீசார் இருசக்கர வாகனத்தினரை தேடி வருகின்றனர். சைமனால் வீதியில் குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்ட 60 வயது மதிக்கத்தக்க சூசைராஜ் என்பவரை சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் மீட்டு முதியோர் பாதுகாப்பு இல்லத்தில் சேர்த்தனர். புதுவை கோர்காடு விஐபி நகரில் புஷ்பகாந்தி முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் கீழ் செயல்படும் இந்த முதியோர் பாதுகாப்பு இல்லத்தில் ஆதரவற்ற முதியவர்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர். தெருக்களில் ஆதரவற்று உள்ள முதியோர்கள் குறித்து தகவல் கிடைத்தால் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கு சென்று அவர்களுக்கு முதலுதவி கொடுத்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. கடந்த மாதம் அப்படி ஒரு வயதான மூதாட்டியை இவர்கள் இல்லத்தில் சேர்த்து பாதுகாத்து வைத்தனர். பின்னர் அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து அழைத்து சென்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் 60 வயது மதிக்கத்தக்க சூசைராஜ் என்பவர் ஆதரவற்ற நிலையில் இருப்பதாக சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பிற்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து அந்த அமைப்பின் நிறுவனர் மோகன் தலைமையில் காவல்துறையின் அனுமதி பெற்று சமூக பணி பட்டப்படிப்பு படித்து வரும் தேவதாஸ் மற்றும் ஆதித்யா ஆகியோருடன் சூசைராஜ் இருக்கும் இடத்திற்கு சென்று அவருக்கு முதலுதவி அளித்து முதியோர் இல்லத்தில் சேர்த்தனர். மேலும் மோகன் கூறுகையில்
பொதுமக்கள் இப்படி தெருவில் உள்ள முதியோர்களை கண்டால் எங்களைப் போல தொண்டு நிறுவனங்களுக்கு தெரியப்படுத்தவும் என்று கூறினார். யுவர் பேக்கர்ஸ் தொண்டு நிறுவனம் சார்பில் வறுமையில் வாடிய ஏழை குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி, தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் யுவர் பேக்கர்ஸ் தொண்டு நிறுவனம் தங்களது குழு மூலம் ஏழை எளிய மக்கள் மற்றும் வறுமையில் வாடும் குடும்பங்கள், சாலையோர வாசிகள், மருத்துவமனை நோயாளிகள் என பலருக்கும் கேட்காமலேயே தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. மேலும் கடற்கரை தூய்மைப்படுத்துதல், குப்பை கழிவுகளை அகற்றுதல், மதிய உணவு அளித்தல், மாணவர்கள் வாழ்வில் உயர கல்விக்கு நிதி உதவி, மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் உட்பட பல்வேறு சமூக சேவைகளை சிறப்பாக செய்து வருவதன் மூலம் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. யுவர் பேக்கர்ஸ் தொண்டு நிறுவனம் அதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு யுவர் பேக்கர்ஸ் தொண்டு நிறுவனத்திற்கு வறுமையால் உதவி கேட்டு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. இதனை கேட்ட தொண்டு நிறுவன குழு உடனடியாக தனது குழுக்களை அழைத்து கொண்டு வறுமையில் வாடிய குடும்பத்தின் நிலை குறித்து அறிய அவர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் நிலை அறிந்து உடனடியாக அவரது அவசர தேவைக்காக நிதி உதவி வழங்கினார்கள். மேலும் அந்த குடும்பத்தின் வாழ்க்கை தரம் உயர தொழில் சம்பந்தமான உதவிகள் மற்றும் அவர்களது 2 பிள்ளைகளின் படிப்பு செலவு முற்றிலும் தங்களது தொண்டு நிறுவனம் மூலம் வழங்கப்படும் என உறுதியளித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அங்கிருந்து சென்றனர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் கல்லூரிகளுக்கு இடையிலான T20 கிரிக்கெட் போட்டிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் கல்லூரிகளுக்கு இடையிலான T20 கிரிக்கெட் போட்டிகள் கேப் மைதானம் 3 மற்றும் 4 தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதுவையைச் சேர்ந்த 24 கல்லூரிகள் பங்கேற்கின்றன. 6 பிரிவுகளாக அணிகள் பிரிக்கப்பட்டு லீக் போட்டிகள் 17ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. 18ஆம் தேதி அன்று காலிறுதிப் போட்டிகளும், 19ஆம் தேதி அன்று அரையிறுதிப் போட்டிகளும், 20ஆம் தேதி அன்று இறுதிப் போட்டியும் நடைபெறவுள்ளது. மைதானம் 5 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான பயிற்சி போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர், 10வது குறுக்கு வீதி, 9வது குறுக்கு வீதி மற்றும் 3வது நடுத்தெரு ஆகிய பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர், 10வது குறுக்கு வீதி, 9வது குறுக்கு வீதி மற்றும் 3வது நடுத்தெரு ஆகிய பகுதிகளில் உழவர்கரை நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 16,86,000 செலவில் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ், உதவி பொறியாளர் கலியவர்தன், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வீட்டுக்கு சமைக்க வாங்கி சென்ற கோழி இறைச்சியில் புழுக்கள் நெளிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே முள்ளோடை மதிகிருஷ்ணபுரம் சாலையில் கோழி இறைச்சி கடை உள்ளது. இந்த கடையில் நேற்று காலை கன்னியக்கோவில் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீட்டில் சமைப்பதற்காக கோழிக்கறி வாங்கி சென்றார். அதனை சமைக்க முயன்ற பொழுது இறைச்சியில் ஏராளமான புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அவர் அதிர்ச்சியடைந்தார். உடனே அந்த இறைச்சியை வாங்கிய கடைக்காரரிடம் கொண்டு சென்று காண்பித்து நியாயம் கேட்டார். அதற்கு கடைக்காரர், இதுவரை யாரும் எங்களிடம் வந்து புகார் கூறவில்லை, உங்கள் பணத்தை வேண்டுமானால் திரும்பி வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டார். இது பற்றி பாதிக்கப்பட்ட நபர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அக்னி கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ராஜ்பவன் தொகுதியில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார். காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கணபதி செட்டிக்குளம் பகுதிகளில் உள்ள சாலையை மேம்படுத்துவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கணபதி செட்டிக்குளம் பகுதியில் சாலைகள் மிகவும் பழுதாகி குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திடம் சாலை சீரமைத்து தரக்கோரி கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கணபதி செட்டிக்குளம் வடக்கு, தெற்கு மற்றும் புதுநகர் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக 16,13,000 ரூபாய் செலவில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
அக்னி கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ராஜ்பவன் தொகுதியில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் அக்னி வெயில் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் விதமாக ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கடும் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களின் தாக்கத்தை தணிக்கும் பொருட்டு பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் கடந்த 14ஆம் தேதி முதல் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட எஸ் வி பட்டேல் சாலையில் இலவச மோர்பந்தலில் பொதுமக்களுக்கு நீர் ருசிமோர் உள்ளிட்ட வழங்கப்பட்டது. இந்த நீர்மோர் பந்தல் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் ஏற்பாடு செய்த இந்த விழாவில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த கண்ணன், ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் பாண்டியன், முத்துக்குமார், மாலதி, அமுதா, ரகு, பட்டாபிராமன், முருகன், உமாமகேஸ்வரி, வேல்முருகன், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் +2 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தொடங்கியது. 38 மையங்களில் 14,627 பேர் தேர்வு எழுதினார்கள். உள்நாட்டு வர்த்தகத்தை பாதுகாத்தவர் பிரதமர் மோடி, கவர்னர் தமிழிசை பேச்சு. திருவண்ணாமலை பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. ஏராளமான பொருட்கள் தீயில் எரிந்து கருகின. பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். ஐஜி சந்திரன் பேட்டி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.